Real numbers. Exercise 1.2, problem number 7. There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? நீங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எதை சுத்தி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் ஃபீல்ட வந்து சுத்தி இருக்கு. இதுதான் ஸ்போர்ட் ஃபீல்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதை சுத்தி ஒரு சர்க்குலர் பாத் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோனியாவும் ரவியும் வந்து ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ யார் வந்து ஆரம்பிக்கிறா? சோனியா, அடுத்து வந்து ரவி. ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, சோனியா வந்து இந்த ஃபீல்ட ரவுண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்ளீட் ரவுண்டுக்கு வந்து அவ எடுத்துக்கிற டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 18 மினிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோனியா வந்து பாத்தீங்கன்னா அவ எடுத்துக்கிற டைம் 18 மினிட்ஸ். இதே இது ரவி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறான்? 12 மினிட்ஸா. அதாவது ரவி வந்து சீக்கிரமே கம்ப்ளீட் பண்றான் கம்பேர்ட் டு சோனியா. இப்போ ஒரே பாயிண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க, அப்படியே சுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு ரவுண்டுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா, அட் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ். அதாவது எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரே மாதிரி மீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் க்வெஸ்சன். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா காமனா இருக்க பாயிண்ட்ல தானே மீட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து ஈஸியா வந்து எந்த மினிட்ல வந்து அவங்க வந்து மீட் பண்றாங்க, காமனா மீட் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாமா? என்ன கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம். தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 18 அண்ட் 12 வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 18 and 12 ஓட எல்சிஎம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுக்கு 18 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 18 2 டிவைட் பண்ணிங்கன்னா 9 வந்து கிடைக்கும். 9 3 டிவைட் பண்ணோம்னா 3 வந்து கிடைக்கும். 3 டிவைட் பண்ணோம்னா 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 12 டிவைட் பண்ணால் 6 கிடைக்கும். திரும்ப 2 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். 3 டிவைட் பண்ணால் 1 வந்து கிடைக்கும். ஸோ 18 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 3 × 3 × 1. ஸோ இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி 12 ஓடது வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 × 1. ஸோ இங்கே எல்சிஎம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். 2 வந்து காமனாக வந்திருக்கு, நெக்ஸ்ட் 3 வந்து காமனாக வந்திருக்கு, 1 வந்து காமனாக வந்திருக்கு. காமனாக இருக்கிறத வந்து ஒன் டைம் எடுத்து எழுதலாமா? 2 × 2 × 3 × 1 எடுத்து எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இன்டூ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 வந்திருக்கு, இங்கே வந்து ஒரு 2 வந்திருக்கு. 3 × 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 × 1 6. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 6 6 36. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 வந்து கிடச்சிருக்கு. ஓ, தேர்ஃபோர் தே வில் மீட் அகெய்ன் அட் 36 மினிட். அடுத்து வந்து எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க? 36 நிமிஷத்தில் வந்து மீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க, இப்போ சோனியா வந்து 18 மினிட்ஸ் ஒரு ரவுண்டுக்கு, ஒரு ரவுண்டு இப்படியே அடிச்சுட்டு இங்கே வரா 18 மினிட்டை. சரிங்களா? ஸோ திரும்பி இன்னொரு ரவுண்ட் அடிக்கும் போது 18 + 18 வந்து 36 மினிட்டா. ஸோ இங்கே திரும்பி வரும்போது 36 மினிட் ஆயிருக்கும். இதே இது ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு 12 மினிட்ஸ் அடிச்சிடான், அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 24 மினிட்ஸா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு 12 மினிட்ஸ், அடுத்த ரவுண்டு 24 மினிட்ஸ். ஸோ அடுத்து இன்னொரு ரவுண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36 மினிட்ஸ். ஸோ ரெண்டு பேரும் காமனாக 36 மினிட்ஸில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இல்லைன்னா கூட, இவ்வளோ ப்ரொசீஜர் இல்லாமல் கூட நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா சோனியாவோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 18 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 18 மினிட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டை வந்து 36 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குவாலாம். தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 36 இன்னொரு 18 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 54 வந்து கிடைக்கும். ஸோ 54 மினிட்ஸ் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வந்து எடுத்துக்குவோம்.
ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த் ரவுண்டுக்கு வந்து என்ன ஆகும், 72 மினிட்ஸ் ஆகும் சரிங்களா. ஸோ 72 மினிட்ஸ். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ரவி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 12 மினிட்ஸ், செகண்டுக்கு வந்து 24, அடுத்து 36, 36க்கு அப்புறம் 48 அப்புறம் 60 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 72. ஸோ 72 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 6th ரவுண்டில் வந்து இருப்பான் ஓகேங்களா. பட் ஆனால் இங்கே வந்து 4th ரவுண்டில் 72 வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது எது காமனாக வந்திருக்கு, 36 வந்து ஃபர்ஸ்ட் காமனாக வந்திருக்கு. ஸோ இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அடுத்து எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 72 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.